and welcome to Fahan Cooking. In our channel, we will see a recipe mutton keema rolls. The ingredients are three mutton keema. 1 teaspoon alavukku inji pundu paste, 1/2 teaspoon alavukku pepper powder, 1 teaspoon alavukku red chili powder, garam masala, uppu, manjal thool, appra garam kaipidi alavukku kothamalli. Sepa recipe kulla pogalam. Kochu pan eduthukonga. Pan la thevayana alavu enna pottittu namba cut panni vechirukka vengayam irukku adellame pottu nalla vadakkalam. Onions ellame nalla goldish brown aana piragu inji pundu paste add pannikalam. Putai the rose milk on ane next khaima add pannikalam. Ipo inda khaima vandu moodi pottu moodi vechirunga. Ipo water konja ulla drain aana piragu next namba cut panni vechirukka thakkali add pannikalam. தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு இந்த red chili powder, garam masala, manjal thool, தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஜீரகம் தூள் எல்லாமே நம்ம இதல போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்ட பிறகு எல்லாமே mix பண்ணிக்கலாம் நல்லா. நல்லா mix பண்ணிட்டு நம்ம ஃபைனல் அதுக்கு வச்சிருந்த ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா வாட்டர் போட்டு அது கொஞ்சம் பாயில் ஆகற வரைக்கும் இது இப்போ மூடி போட்டு மூடி வச்சிட்டு கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்படி ஃபுல்லா பாயில் ஆகிருக்கு. இப்ப நல்லாவே குக்க ஆகி வந்திருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மட்டன் கீமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு ஸ்டஃபிங் ஸ்டஃபிங் இப்போ தனியாக எடுத்து வச்சிருவேன். இப்போ நான் வந்து ஷீட்ஸ் இருக்குல்ல ஷீட்ஸில் இப்போ எல்லாமே உள்ளே வச்சு ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்ஸ்க்குள்ளே ஸ்டஃபிங் இருக்குல்ல அதை வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து மைதா பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கோம். மைதாவும் கார்னும் இதை போய் சைடில் வந்து எல்லாமே பேஸ்ட் பண்ணி இதை அப்படியே இந்த மாதிரி மடிச்சு விட்டிங்கன்னா இப்போ ரோல்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன் எடுத்துக்கலாம். பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோல்ஸ் எல்லாமே அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் எல்லாமே வந்து திருப்பி போட்டு நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய மட்டன் கீமா ரோல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.